இருந்து, ஐயா ஒரு கெட்ட சம்பவம் மூலம் எனக்கு 3 வருடமாக மரண பயம் இருக்கிறது. தங்கள் புத்தகங்களையும் உரைகளையும் கேட்ட பிறகு தற்போது நிம்மதியாக உள்ளேன். இருந்தாலும் பல சமயம் மனதில் தோன்றும் கெட்ட விஷயங்கள் நடந்துவிடுமோ என நினைத்து பயப்படுகிறேன். நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லையா, என்ன செய்வது? இப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த சம்பவத்தை நம்ம எதிர்கொள்றது வேற, அந்த சம்பவத்தை நினைச்சிட்டே இருக்கிறது வேற. இப்படி நடந்துருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நினைக்கிறது வந்து தாட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறது. சம்பவத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது வேற. இப்போ நம்ம நீங்கள் சில சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கலாம், அது நமக்கு சாதகமான சம்பவமாக இருக்கலாம், பாதகமான சம்பவமாக இருக்கலாம். நடந்து முடிஞ்ச பிறகு அங்கே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அதை பற்றி நினைவு மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னால் அந்த நினைவுகளை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டதுனால நினைவுலேருந்து விடுபட்டுருவோம். ரெண்டாவது, அதே நேரத்தில் சம்பவம் நடக்கும் பொழுது அந்த நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு இதுதான் முக்கியம் வரணுடைய, அப்போ வந்து தாட் லெவல் ஒன்றும் முக்கியம் கிடையாது. அப்போ ஃபேஸ் பண்ணும் பொழுது ஃபேஸ் பண்ணி அதை என்ன பண்ணுறோமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டா போதும். மற்றபடி அந்த அதை பற்றிய தாட்டு சம்மந்தமாக வந்தாலே நீங்கள் தாட் திங்கிங்கிற ப்ராசஸுக்கு போயிட வேண்டியதுதான். தேவை இருந்தால் நம்ம அதை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். தேவை இல்லாமல் தாட்டாக வந்துட்டு இருந்தோம்னா சரி வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு போயிட வேண்டியதான். அதை ஒன்றும் பெருசுப்படுத்தாமல் இருந்துட்டானாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சரி, அடுத்த கேள்விங்க, பொழுதுபோக்கு இதை பற்றிய உங்களுடைய கருத்தையும் ஆன்மீகம் அதை பற்றி என்ன சொல்கின்றன என்பதையும் சொல்லுங்கய்யா. இப்போ ஆன்மீகம்ங்கிறது இப்போ மெடிடேஷனே ஒரு பொழுதுபோக்கு தான், அது ஒரு ஆனந்தமான பொழுதுபோக்கு. மெடிடேஷன் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அதே ஒரு பொழுதுபோக்கு தான். அதனால அது ஒன்றும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்காக நம்ம வச்சுக்கிடலாம். கலைகள்னு சொல்லி கலைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா கலைகளுமே ஒரு பொழுதுபோக்கு தான். இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை விட்டுட்டு நம்ம பொழுதுபோக்கில் ஈடுபட்டுறக்கூடாது, அவ்வளோதான். அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்கிட்டோம் சொன்னால், செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு மீதி நமக்கு டைம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்ம டைம் போகல, கொஞ்சம் நல்ல ஏதாவது ஒரு பொழுதுபோக்கில் ஈடுபடணும் சொன்னால், ஏதாவது நல்ல ஒரு கலைகள்லையோ அல்லது எதையாவது ஒன்று பண்ணுறது மூலமாகவோ நம்ம ஒரு டைம் பாஸிங்காக பண்ணலாம். மெடிடேஷன் கூட தப்பு கிடையாது, மெடிடேஷன் கூட பண்ணலாம். நம்ம மெடிடேஷன் நம்ம கிண்டல் பண்ணுறோங்கிறக்காக மெடிடேஷன் தப்புங்கிற அர்த்தம் இல்லை. மெடிடேஷன் கூட நல்லது தான், அது கூட பண்ணலாம். எல்லாமே ஒரு அளவோட வச்சுக்கலாம். ஓகே ஐயா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மந்த்ராஸ்? ஆல் சாஸ்திராஸ் செட் தட் சாண்டிங் ராம் நமச்சிவாயா யூஸ் முக்தி டு அஸ். இஸ் இட் ட்ரூ? இல்லை, அது கூட சொல்லுவாங்க. அதாவது மனமது செம்மையானாலும் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அப்போ எல்லாமே வந்து மனதை சரி பண்ணுறதுக்காக தான் மந்திரங்கள்ங்கிறதே. அது ஒரு வகையில் நம்ம சொல்ல போனாங்கன்னா ஒரு வகையான கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு, நம்ம மனசு வந்து தேவையில்லாத அலைவாயாமல் இருக்கிறதுக்கு, இதுகளுக்கு எல்லாமே ஒரு பயிற்சியாக தான் நம்ம வச்சுக்கிடுவோம். மொத்தத்தில் எல்லாமே வந்து நம்ம மனதை செம்மைப்படுத்துறதுக்காக உள்ளதுதான். நீங்கள் மனதை சமயப்படுத்துறதுன்னு வந்த பிறகு மந்திரங்கள்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. சில இதுகளில் வந்து அந்த மனதை வந்து கூர்மைப்படுத்தி வசியப்படுத்துறது அல்லது எதை வகையில் பவரை ஏற்றுறதுங்கிற மாதிரிலாம் அதுக்கெல்லாம் கூட சில மந்திரங்கள். அதுவுமே கூட என்னங்கன்னா மனசை வந்து ஏதோ ஒரு வகையில் பண்ணுறது, மனசை டிசைன் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்டது தான். அதில் முக்கியமானது அம்சம் வந்து மனது தான் ஒழிய மந்திரங்கிறது ரெண்டாம் பட்சம்தான். அதனால மனசை நம்ம என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி மந்திரத்துக்கு நம்ம ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்கய்யா, அடுத்த கொஸ்டின்யா, பசி, தாகம், வலி, மந்தம், சுறுசுறுப்பு, இவையெல்லாம் அகமா இல்லை புறமா? இப்போ இதில் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பசி தாகம் எல்லாமே வந்து அது புறத்தோடு சேர்ந்தது தான், அது உடலோடு சேர்ந்தது. வலிங்கிறது கூட அது பாடி சம்மந்தப்பட்ட வலியாக இருந்தோம்னு சொன்னால் அது வந்து புறம் சார்ந்தது தான். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். மந்தம் சுறுசுறுப்புங்கிறதுலாம் கிட்டத்தட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு. அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ங்கிறது எல்லாமே வந்து நம்ம அகமே நம்ம எடுத்துக்கலாம்.
இப்ப அதை வந்து நம்ம வந்து குற்றம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, ஏதோ ஒரு காரணத்தினால வந்திருக்குன்னு பார்த்துக்கிடலாம். அது நமக்கு தேவை இருந்தால் பயன்படுத்திக்கலாம், தேவை இல்லைன்னு நம்ம கண்டுவிடாமல் விட்டுடலாம். இப்போ மந்தமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், சொல்லப்போனால் நீங்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னு சொன்னால் தூங்க முடியாது, மந்தமாக இருக்கும்போது தூங்க முடியும். மந்தமாக இருக்க தூங்க தூக்கமான நேரத்தில் மந்தமாக இருக்கிறது கூட உதவி தான் பண்ணும். சுறுசுறுப்புங்கிறத நம்ம ஆக்டிவாக செயல்பட வேண்டிய இடத்துல சுறுசுறுப்பாக இருக்கிறது உதவியாக இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த ரெண்டையுமே வந்து நம்ம அகத்துக்கு எடுத்துக்கணும். அகத்தை எடுத்துட்டு நம்ம அதை வந்து நம்ம இதில் மந்தத்தையும் நம்ம குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, சுறுசுறுப்பையும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அல்லது ரெண்டுலையுமே நம்ம வந்து ஒரு சிறந்த நிலையில் இதுன்னுட்டு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சிறந்ததும் இல்லை, தாழ்ந்ததும் இல்லை. அதனால அது வந்து சைக்கலாஜிக்கல் ஒரு ரியாக்ஷன்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அது நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவை.